ஏகம் சர்க்யூட் பிரேக்கருக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அது எப்படி நம்ம சேஃபா ஈஸியா ஆப்ரேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய மெயின் சப்ஸ்டேஷன் இல்லைனா மெயின் ரிசீவிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஹை வோல்டேஜ் பேனலில் நம்ம இந்த விசிபியை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஹை வோல்டேஜ் பேனல்லையும் நம்ம இந்த விசிபியை பார்க்கலாம். வேகம் சர்க்யூட் பிரேக்கரை பற்றி ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாங்க. நார்மலாக இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியம் வோல்டேஜ் அதாவது 11 kV to 33 kV வோல்டேஜ் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ல சுவிச்சிங் பர்பஸ்க்காக நம்ம விசிபி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நார்மலாக ஒரு சுவிச்சிங் அப்படின்னு ஒன்று நடந்ததுனாவே கண்டிப்பாக அதில் ஆர்க் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்படி கிரியேட் ஆகிற ஆர்க் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்யூப்மெண்டோட வோல்டேஜ் லெவலை பொறுத்து இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா எம்சிபி ஏர் சர்க்யூட் பிரேக்கர் அதை பற்றியெல்லாம் பார்த்தோம். அதனோட வோல்டேஜ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 to 415 வோல்டேஜ் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் அதில் கிரியேட் ஆகிற ஆர்க்கோட லெவலும் வந்து கம்மியாக இருக்கும். அப்படி கிரியேட் ஆகிற ஆர்க்கை கேப்சர் பண்ணுறதுக்காக ஆர்க் சூட் அப்படின்ற ஒரு டிவைஸ் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் விசிபி பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால ஆர்க்கோட லெவலும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஆர்க் சூட்டை இந்த இடத்துல மீடியமாக யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆர்க்கை வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து வேகம் அப்படின்ற ஒரு மீடியமை இந்த இடத்துல ஆர்க் கேப்சர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த ஹை வோல்டேஜில் கிரியேட் ஆகிற ஆர்க்கை ஃபுல்லாக கேப்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேகம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 to the power of -6 டோர் அளவுக்கு வந்து வேகம் நம்ம வச்சுருக்கணும். டோர்னால் ஒன்றும் இல்லைங்க, ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு யூனிட் தான். நார்மலாக வந்து ப்ரெஷரை பாரு பாஸ்கல் அந்த மாதிரி யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம். அதில் ஒரு டைப் ஆஃப் யூனிட் தான் வந்து டோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த ஒயிட் கலர் இருக்குதுங்க, இதுதான் வந்து அந்த சுவிச்சிங் நடக்கக்கூடிய ஏரியா. இந்த பாட்டலுக்குள்ளே என்னென்ன சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வெளியில் தெரியக்கூடிய கண்டெய்னர், இந்த ஒயிட் கலர் தெரியுதுலங்க, அது வந்து கண்டெய்னர். அப்புறம் உள்ளே இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்குள்ளே தான் வந்து அந்த வேக்கமாக ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது 10 to the power of -6 டோர் அளவுக்கு வேக்கமாக இதில் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சுவிச்சிங் அப்படின்னு ஒன்று நம்ம நடந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக அதில் ஒரு ஃபிக்ஸ்டு காண்டாக்ட் ஒரு மூவிங் காண்டாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த ரெண்டு காண்டாக்டை வந்து சுவிச்சிங் நடக்கிற ஏரியா. ஸோ இங்கே கிரியேட் ஆகிற ஆர்க்கை வந்து இதில் ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய வேகம் வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்புறம் இந்த இடத்துல வந்து பெல்லோ. நார்மலாக இது வந்து மூவிங் காண்டாக்ட் அப்படின்றதுனால ஒரு ஸ்ப்ரிங் செட்டப் வச்சுருப்பாங்க, அதுதான் பெல்லோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ப்ரிங் செட்டப் தான் வந்து இந்த மூவிங் காண்டாக்ட் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம விசிபியை பிரேக்கரில் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது பேனலில் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 11 kV பேனலோட ஃப்ரண்ட் சைடு ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். பேனல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து பேனல் ஓப்பனில் இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எந்த இடத்துல விசிபி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதாவது பாட்டமில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நார்மலாக வந்து இந்த பிரேக்கர் செட்டப்பை நம்ம வெளியே எடுத்துக்கலாம், மறுபடியும் உள்ளேயும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு பேர் வந்து ரேக் இன் ரேக் அவுட்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ளே தள்ளுறதுக்கு பேர் ரேக் இன்னும் வெளியே எடுக்கிறதுக்கு பேர் ரேக் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது நம்ம பிரேக்கர், அதாவது நம்ம பார்த்துலங்க அந்த பிரேக்கரோட ஓவர் வியூ. ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். விசிபியோட ஃப்ரண்ட் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். பேக் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பேக் வியூவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எதுக்காக டிவைஸ்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து சுவிச்சிங் நடக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கொடுத்துருக்கூடிய இந்த ஒயிட் கலர் தெரியுதுலங்க, அது வந்து ஒரு என்க்ளோஷர். நார்மலாக வந்து ஒரு ஃபேஸ் இன்னொரு ஃபேஸும் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, வேறு எந்த ஒரு பொருள் வந்து அது மேலே விழுந்து ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து ஒரு என்க்ளோஷர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க, இந்த கவர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு தெரியக்கூடியது இன்கமிங் டெர்மினல். நம்ம சுவிட்சு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரெண்டு டெர்மினல் கண்டிப்பாக இருக்கும், ஒன்று இன்புட்டு ஒன்று அவுட்புட்டு. அதில் ஃபஸ்ட்டு கொடுக்குறது இன்புட் டெர்மினலு, ரெண்டாவது இருக்கக்கூடியது அவுட்புட் டெர்மினலு, மிடில் இருக்கக்கூடியது தான் வேக்கம் இன்டர்ப்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இங்கே தான் வந்து சுவிச்சிங் நடக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இன்சுலேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய சப்ளை வந்து இந்த சப்போர்ட்டெல்லாம் பாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு இன்சுலேஷனாக வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் ஆக்சுவேட்டர் ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங் எதுக்காக அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். நார்மலாகவே ஒரு சுவிச்சிங் அப்படின்னு நடந்தனவே கண்டிப்பாக வேகமாக நடக்கணும். ஸ்லோவாக நடந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஆர்க்கோட லெவல் வந்து அதிகமாக கிரியேட் ஆகும். ஸோ இதில் பக்கத்தில் இருக்கிற எக்யூப்மெண்ட்லாம் வந்து ஷார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் சுவிச்சிங் வேகமாக நடக்கிறதுக்காக ஒரு ஸ்ப்ரிங் செட்டப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு ஃபேஸுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் சார்ஜர். இந்த ஸ்ப்ரிங் சார்ஜர் வந்து ஒவ்வொரு டைம் சுவிச்சிங் நடக்கும்போதும் அந்த ஸ்ப்ரிங் வந்து சார்ஜிலே வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அடுத்த டைம் சுவிச்சிங் நடக்கும்போது வேகமாக நடக்கும். அதுக்கான ஒரு செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரேக் அண்ட் ரேக் அவுட் மெக்கானிசம், அதாவது நம்ம பிரேக்கரை வெளியே எடுக்கிறதுக்கும் உள்ள தள்ளுறதுக்கும் இந்த மெக்கானிசம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒரு ராடு ப்ளஸ் வந்து இங்கே ஒரு வீலு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து அந்த பேனலில் ஃபிக்ஸ் பண்ணிருக்கூடிய அந்த ரெயிலு இதெல்லாம் கைட் வீலு. ஸோ இதில் வந்து எப்படி வந்து ரேக் அண்ட் ரேக் அவுட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரேக் அவுட் கண்டிஷன், இப்படி தான் வெளியில் வரும். ரேக் இன் கண்டிஷன்னா இந்த மாதிரி தான் உள்ள தள்ளணும். ஸோ இது எப்படி வந்து ரேக் அண்ட் ரேக் அவுட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்டர்லாக்ஸ் இருக்குது, எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்தது அந்த பிரேக்கரோட ஃப்ரண்ட் சைடு, இதுதான் அதனோட ஃப்ரண்ட் சைடு. அதனோட கவரை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பின்னாடி இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த பிரேக்கரை டோட்டலாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அசசரிஸ் தான் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது டெர்மினல் கனெக்டரு. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்லாம் வந்து நம்ம பேனரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கனெக்டர் வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து நம்ம மூவபிள், அதாவது நம்ம பர்மனண்ட்டாக வச்சுருக்க மாட்டோன்றதுனால நம்ம இந்த வெளியே எடுக்கணும்னு விருப்பப்பட்டோம்னா இந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிரேக்கரை வெளியே எடுத்துக்கலாம். அதுக்காக இந்த டெர்மினல் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் சார்ஜ் மோட்ரு. நார்மலாக வந்து இந்த ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணுறது நம்ம மேனுவலாக கையிலையும் பண்ணலாம், கையில் ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும் அதை வச்சு சுற்றியும் பண்ணலாம், இல்லைனா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு குட்டி மோட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மோட்டர் மூலமாக வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெர்மினல் பிளாக். ஸோ இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த டெர்மினல் பிளாக்கில் கனெக்ட் பண்ணிட்டு ஸோ அந்த கனெக்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஓப்பன் பூஸ்ட் பட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த பிரேக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஓப்பன் க்ளோஸ் இண்டிகேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கர் ஆன் கண்டிஷனில் இருக்கா ஆஃப் கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத நம்ம வெளியிலேருந்தே பார்க்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. நார்மலாக 1 அப்படின்றதுனா ஆன் கண்டிஷன், 0 அப்படின்றதுனா ஆஃப் கண்டிஷன். இது நீங்கள் எங்கே பார்க்கலனா இந்த இடத்துல ஒரு ஹோல் தெரியுதுலங்க. ஸோ இது வந்து நீங்கள் பேனல் வெளியிலேருந்தே வந்து அந்த பிரேக்கர் ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஓப்பன் ஆர் ஷண்ட் காயில்னு சொல்லுவாங்க. நார்மலாக இந்த பிரேக்கரை ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக, அதாவது நேரடியாக வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அந்த பிரேக்கரை ஆஃப் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த காயிலுக்கு சப்ளை கொடுக்கறது மூலமாக, அதாவது வேற ஒரு இடத்துலேருந்து கூட இந்த பிரேக்கரை ஆப்ரேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா இந்த காயிலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காயிலுக்கு நம்ம சப்ளை கொடுக்கறது மூலமாக நம்ம பிரேக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது மேனுவல் ஸ்ப்ரிங் சார்ஜ். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் மேனுவலாக இந்த ஸ்ப்ரிங்கை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹேண்டில் இருக்கும். ஸோ அந்த ஹேண்டில் இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் புஷ் பட்டன், அதே தான் அந்த பிரேக்கரை ஆன் பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம பிரேக்கரை ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் கவுண்டர். இந்த இடத்துல வந்து இந்த பிரேக்கர் ஒவ்வொரு டைம் ஆப்ரேட் ஆகும்போதும் கவுண்டிங் அதிகமாகிட்டே இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்கம் இன்டரப்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷனுக்கு மேலே வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அந்த பர்பஸ்க்காக இந்த கவுண்டிங் வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணிட்டுருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் சார்ஜ் இண்டிகேட்டர். இது வந்து நம்ம இந்த பிரேக்கர் ஸ்ப்ரிங் வந்து சார்ஜில் இருக்கா டிசார்ஜில் இருக்கா அப்படின்றத இந்த இண்டிகேட்டர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதாங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் க்ளோசிங் காயில், இதுவும் அதே தான். இந்த பிரேக்கரை நம்ம ஆன் பண்ணணும்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா நம்ம இந்த காயிலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேற ஒரு இடத்துலேருந்து நம்ம ஆன் பண்ணுறது மூலமாக இதுக்கு சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த பிரேக்கரை ஆன் பண்ணிக்கலாம். நார்மலாக இது எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஷாஃப்ட் மாதிரி தெரியல. ஸோ இந்த ஷாஃப்ட்டுக்கு இதுக்கு சப்ளை கொடுத்த மூலமாக இந்த ஷாஃப்ட் வந்து மேலே போகும். ஸோ மேலே போச்சு அப்படின்னா இந்த ஆக்சுவேட்டர் எனக்கு தெரியலங்க, இந்த ஆக்சுவேட்டர் போய் இந்த பட்டனை ஆப்ரேட் பண்ணும். ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக இந்த பிரேக்கரை ஆனும் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது நம்ம இந்த பிரேக்கரை பேனல் இருக்கக்கூடிய பஸ் பேரோட எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து பேனலோட பாட்டம் சைடு. இதில் வந்து ரெண்டு பஸ் பேர் ரெண்டுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து சேஃப்டி ஷட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நார்மலாக வந்து இதில் வந்து எந்த ஒரு பொருளும் ஷார்ட் ஆகிடக்கூடாது, வேறு பள்ளி எலி அந்த மாதிரிலாம் போகும் நார்மலாக பேனலுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி எதுவும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷட்டர் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஷட்டர் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கரை நீங்கள் ரேக்கின் பண்ணும்போது இந்த கைட் வீல் மூலமாக வந்து இந்த ஷட்டர் வந்து ஓப்பன் ஆகும். எப்படி ஓப்பன் ஆகும்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உள்ள வந்து இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ இது எப்படி வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, பஸ் பேரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக RYB மூணு இன்கமர் வரும். ஸோ அதிலிருந்து ஒவ்வொரு டேப் எடுத்து டாப் எண்டில் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அடுத்தது பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோடுக்கு போகக்கூடிய கேபிள் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பாட்டம் டெர்மினலில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இது வந்து பேனல் சைடு. இப்போ நம்ம இந்த பிரேக்கரை வந்து ரேக்கின் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த டாப்பில் இருக்கிற டெர்மினல் மூலமாக இது வரைக்கும் வந்து சப்ளை வெயிட் பண்ணும். ஸோ இப்போ எப்போ இங்கே சுவிச்சிங் நடக்குதோ அப்போ
அந்த கீழே கனெக்ட் பண்ணியிருக்க லோடுக்கு வந்து சப்ளை போக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்படி தான் வந்து பேனலில் நம்ம பிரேக்கரை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, அடுத்தது நம்ம ஓகே இப்போ நம்ம ஒரு ஹை வோல்டேஜ் பிரேக்கரை ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா சில சேஃப்டி செக்ஸை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஹை வோல்டேஜ் சப்ஸ்டேஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னா சி லைசன்ஸ்டு பர்சன் தான் வந்து இந்த பிரேக்கர்லாம் ஆப்ரேட் பண்ணணும். அதான் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஆர் ஃப்ளாச்சூட். இது வந்து நம்மளோட வோல்டேஜ் ரேட்டிங்கை பொறுத்த அளவுக்கு ஆர் ஃப்ளாச்சூட் வந்து நம்மளோட சப்ஸ்டேஷன் வச்சுருப்பாங்க. அதில் வந்து கலோரிஸ் மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ வோல்டேஜ் அப்படின்னா இவ்வளோ கலோரிஸ் இருக்கக்கூடிய சூட் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கரெக்டான ஒரு பிபிஐ எடுத்து இப்போ நீங்கள் போட்டுக்கிட்டு தான் வந்து இந்த பிரேக்கரை ஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா இதில் ஏதாவது ஆர்க் ஏதாவது வந்துச்சு, ஃப்ளாஷ் ஏதாவது ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு எதுவும் ஆபத்து இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ரெண்டாவது நீங்கள் ஆர் ஃப்ளாஷ் சூட் போட்டிங்க, உள்ளே போனவொடனே என்ன பார்க்குறோன்னா இந்த பிரேக்கர் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கா ஆஃப் கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்கல்லங்க, அதான் அங்கே பெருசாக கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கர் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ரேக்கவுட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து டிஎன்சி சுவிட்சுன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ட்ரிப்பு நியூட்ரல் க்ளோஸ், அதான் வந்து டிஎன்சி சுவிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இந்த சுவிட்சை ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக வந்து நீங்கள் பிரேக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரேக்கர் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லேம்ப் வந்து ஆஃப் ஆகிட்டு இந்த லேம்ப் ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் ரேக்கவுட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிட்டீங்க, ஆஃப் பண்ணது மூலமாக இந்த ரேக்கவுட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து எங்கே இருக்குன்னா இந்த பேனலோட பாட்டம் சைடில் இருக்கும். ஸோ இதுதான் அங்கே பெருசாக கொடுத்துருக்கேன். இது வந்து அந்த டோர் க்ளோஸ் ஆகிருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு கீ போடுற மாதிரியும் இந்த இடத்துல இன்னொரு கீ போடுற மாதிரியும் ஓப்பனிங் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, பிரேக்கரை ஆஃப் பண்ணிட்டீங்க, அந்த ரேக் இன் ரேக்கவுட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி வந்து அதை ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நார்மலாக உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கீ வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கீ வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீ வந்து டபுள் பிட் கீன்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது கீ வந்து மேனுவல் ஸ்ப்ரிங் சார்ஜ் கீன்னு சொல்லுவாங்க, மூணாவது கீ வந்து ரேக் இன் ரேக் அவுட் கீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இந்த கீ தான் வந்து நம்ம இந்த வேக்கம் சர்க்கியூட் பிரேக்கர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முக்கியமான கீஸு. ஓகே, இப்போ இந்த ஸ்ப்ரிங் சார்ஜோட ஹெட்டு தான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து நம்மளோட அந்த நம்ம பார்த்துள்ளங்க அந்த ஸ்ப்ரிங் சார்ஜில் வந்து ஹெட்டில் உட்கார மாதிரி தான் இது டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கீ டபுள் பிட் கீ எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மைனஸ் மாதிரி தெரியுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த கீ யூஸ் பண்ணும். ஸோ இந்த கீ எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேக் இன் ரேக் அவுட்டு ஹேண்டில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்ல இருக்குது, அதாவது க்ளோஸில் இருக்குது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கீ இன்சர்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா தான் வந்து இந்த கீ ஓப்பன் ஆகும். எப்படி ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நார்மலாக வந்து இது வந்து பேனலோட வெளி சைடு கொடுத்துருக்கேன். ஸோ நீ இங்கே இருந்து ஆப்ரேட் பண்ணிங்கன்னா இந்த பிரேக்கர் உள்ளே வந்து இந்த மாதிரி தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கீயை உள்ளே போட்டுட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த கீ எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரேக்கர் வந்து ரேக் இன் ஆகும், அதாவது உள்ளே போகும். இதே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுனீங்க அப்படின்னா வந்து அந்த பிரேக்கர் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும், அதாவது ரேக் அவுட் கண்டிஷன் வெளியில் வரதான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல தான் வந்து ஸ்ப்ரிங் சார்ஜ். நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோர் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரிங் சார்ஜ். இந்த பேனல் அவுட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணி பிரேக்கர் ஸ்ப்ரிங்கை வந்து சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது ரேக் இன் ரேக் அவுட்டு. நார்மலாக ரேக் இன் ரேக் அவுட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, பேனல் அவுட் சைடில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே லேபிளே பார்த்தீங்கன்னா எழுதி ஒட்டியிருப்பாங்க, எந்த எந்த சைடு சுற்றணும், ரேக் இன்னுக்கு எந்த பக்கம் சுற்றணும், ரேக் அவுட்டுக்கு எந்த பக்கம் சுற்றணும்னு சொல்லி ஆல்ரெடி இங்கே லேபிள் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்தது இந்த இடத்துல ஒரு ராடு மாதிரி கொடுத்துருக்காங்கல்லங்க, இதுதான் வந்து நம்ம பிரேக்கரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்த ராடு எடுத்துகிட்டு நம்ம பிரேக்கரை ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோல் வழியாக உள்ளே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக இந்த பிரேக்கரை போய் ஆப்ரேட் பண்ணும். ஸோ ஆஃப் பண்ணணும்னு விருப்பப்பட்டோம்னா இந்த ஹோல் வழியாக உள்ளே இன்சர்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல போய் இதை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இதுதான் வந்து பிரேக்கரை ஆப்ரேட் பண்ணுற மெத்தடு. ஓகே, இப்போ இந்த வீடியோவோட மொத்த அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்பஸ் ஆஃப் விசிபி, அதாவது மீடியம் வோல்டேஜ் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த வேக்கம் சர்க்கியூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதோட ஓவர்வியூ பார்த்தோம், பிரேக்கரோட ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்கும், பேக் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்டர்னல் பார்ட்ஸ், இப்போ ஃப்ரண்ட் சைடு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்ஸ் எதுக்காக அப்படின்றத பார்த்தோம். பேக் சைடு இருக்கக்கூடிய நம்ம ஃபிக்ஸ்டு கான்டாக்ட் மூவிங் கான்டாக்ட்லாம் எதுக்காக அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹை வோல்டேஜ் பிரேக்கர் ஓவர்வியூ, பிரேக்கர் இன்புட்டு அவுட்புட் டெர்மினல்ஸு சேஃப்டி செட்டரு இதெல்லாம் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம், எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஹை வோல்டேஜ் பிரேக்கரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ், அதாவது ஆர் ஃப்ளாஷ் சூட் போட்டிருக்கணும், இண்டிகேஷன் லேம்ப் செக் பண்ணணும், நம்ம டிஎன்சி சுவிட்சு செக் பண்ணணும், அதனோட ஒவ்வொரு பார்ட்ஸும் எங்கெங்கே இருக்குன்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை ஆப்ரேட் பண்ண போகணும்.
அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கீயெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். என்னென்னைக்கு நம்ம டபுள் பிட் கீயே, ஸ்ப்ரிங் சார்ஜ் கீயே, ரேக் இன் ரேக் அவுட் கீ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கீயெல்லாம் வந்து உள்ளே எப்படி இன்டர்னலாக பிரேக்கர் ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேக்கம் சர்க்யூட் பிரேக்கரில் ரெகுலராக என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட இன்சுலேஷன் டெஸ்ட்டு, காண்டாக்ட் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த க்ளோசிங் டைமிங் வந்து க்ளோசிங் ஓப்பனிங் டைமிங் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணுவாங்க. நார்மலாக இயர்லி ஒன்ஸ் வந்து வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணும்போது இந்த மூணு டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. பேரலாக வந்து நம்மளோட வேக்கம் இன்டரப்டர் வந்து ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு சில மார்க் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வேக்கம் இன்டரப்டர் மாற்றணுமா வேணாமான்றத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.